அரசு பள்ளியில் வந்து மாணவர்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய விருப்பம். ஏன்னா நான் அரசு பள்ளியில் படித்தேன். இன்றைக்கி என் குழந்தைங்களையும் நான் வந்து அரசு பள்ளியில் சேர்க்கணுங்கிறதுல மிகவும் ஆர்வமாக இருக்கேன். அதுக்குண்டான சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ தான் கடந்த ஒரு 7 வருடமும் நான் கல்வித்துறையில் நான் ஒரு கல்வியாளராக இருக்கிறதுனால சினிமா நடிகரையும் தாண்டி முழுக்க முழுக்க அரசு பள்ளிக்கூடங்கள்லேயே நான் வந்து சுற்றி சுற்றி வந்ததுனால ஆசிரியர்களுடைய அந்த அணுகுமுறை, அந்த தரம், அவர்களுடைய வகுப்பு எடுக்கின்ற அந்த மெத்தட் ஆஃப் டெக்னாலஜி, மெத்தட் ஆஃப் டீச்சிங், இதெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனித்ததுனால, அவங்களுடைய பயணம் பண்ணதுனால ஏன் பொதுமக்கள் இதை தவற விடுறாங்க? ஏன்னா அரசு பள்ளிக்கூடங்களில் எல்லாமே இலவசம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தால் கூட எதுவுமே இலவசம் கிடையாது. அரசாங்கம் காசு கொடுக்குது. அதனால் எல்லாம் கொடுத்தும் நாம் ஏன் அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதில்ல அப்படிங்கிற போது ஒரு அது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. இன்றைக்கி கேள்வி முக்கியம் இல்லை, வந்து சேருங்க, பலனடைங்க அப்படின்னு நான் தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் சுற்றி சுற்றி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் சுற்றி வரேன். கிட்டத்தட்ட 700,000 பெற்றோர்களையும் இதுவரைக்கும் நான் சந்திச்சிருக்கேன் நேரடியாக. அதனால் என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும், கல்வித்துறைக்கு பொற்காலம் மலர்ந்திருக்கு. ஸோ அதனால் அரசு பள்ளினா பில்டிங் கிடையாது, ஆசிரியர்கள் தான் முக்கியமாக, தொடக்க கல்வி ஆசிரியர்கள். ஒரு மாணவனுடைய ஆரம்ப கல்வி தான் முக்கியம். இளமையில் கல்வின்னு சும்மா சொல்லலை, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சும்மா சொல்லலை. அந்த 5 வயசுக்குள்ளே அவன் அந்த 5ஆம் வகுப்புக்குள்ளே அவன் டிசைட் பண்ணுறது தான் அவனுடைய எதிர்கால வாழ்க்கை. அதான் ஃபண்டமெண்டல் சைல்டுஹுட் டெசிஷன் சொல்லுவாங்க. அதை சீரமைக்கணும்னா நம்ம அரசோடு சேர்ந்து போகணும், அரசாங்க ஆசிரியரோடு சேர்ந்து போகணும். எல்லா ஆசிரியர்களும் ஒரே ஆசிரியர்கள் தான், ஒரே தரம் தான். இங்கே தரங்கெட்ட கல்வின்னு ஒன்று இல்லவே இல்லை, அது ஒரு மாயை. கல்வின்னு அது தரமானது தான், அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அரசு பள்ளிக்கூடத்தை பயன்படுத்திக்கிட்டால் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பும் படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ பணத்தை மிச்சம் பண்ணலாம். எல்லாமே கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிட்டு